சனி கிரகத்தின் சாதகமற்ற நிலை காரணமாக விருச்சிக ராசியினர் கடந்த 7-8 வருடங்களாக சொல்லனா துன்பங்களை அனுபவித்து வருகின்றனர். ஒவ்வொரு சனி பெயர்ச்சியின் போதும் இந்த தடவையாவது நமக்கு நல்லது நடக்காதா என அங்கி வருகின்றனர். இப்படியான நிலையில் தற்போது நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சியானது விருச்சிக ராசியினருக்கு சாதகமாக இருக்கின்றதா என்பதை நட்சத்திரங்களின் அடிப்படையில் பார்க்கலாம். விசாகம் 4 பாதம். 7.5 சனியின் தாக்கத்திலிருந்து விடுதலை பெற்று சிறப்பான காலத்திற்குள் அடியெடுத்து வைக்கின்றீர்கள். பொதுவாக சனி பகவான் 3 இடத்தில் வந்து அமரும் போது வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்களை அளிப்பார் என்பார்கள். வீடு, வண்டி, வாகனம், மனை, கால்நடை போன்ற அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பினை உருவாக்கி தருவார். அது மட்டுமல்லாது உங்கள் தேவைகள் யாவும் எளிதில் பூர்த்தியாகும். மனதில் இருந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள கால நேரம் ஏதுவாக அமையும். நீண்ட காலமாக இழுபறியில் இருந்து வரும் காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். நினைத்ததை நடத்தி முடிக்கும் செயல்திறன் அதிகரிக்கும். இழுபறியில் இருந்து வரும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவினை காண்பீர்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் உங்களின் 3 கரமாக செயல்பட்டு வரும். நிதியை பொறுத்தவரை சனி பகவான் 3 இடத்தில் ஆட்சி பலத்துடன் அமர்வதால் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்து வரும் கடன் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வெளியில் இருந்து வர வேண்டிய நிலுவைத் தொகைகள் விரைவில் வசூலாகும். இதுநாள் வரை கண்டு வந்த பொருளாதார கஷ்டங்கள் சீரடையும். வாழ்க்கை துணையின் பெயரில் புதிய சொத்துக்களை வாங்க இயலும். சனி பகவானின் திருவருளால் ஆடம்பர செலவுகள் குறைவதோடு சேமிக்கும் முயற்சியில் வெற்றி கண்டு வருவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உடன் பிறந்தோருடன் இணைந்து செயல்படும் போது சிறப்பான காரிய வெற்றியை காண்பீர்கள். இதுநாள் வரை பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்றிணைவார்கள். தாயார் வழி உறவினர்களால் பொருளிழப்பு உண்டாகும் வாய்ப்புண்டு. பெற்றோரால் மருத்துவ செலவிற்கு ஆளாகக்கூடும் என்பதால் அவர்களது உடல்நிலையில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகின்றது. கல்வியை பொறுத்த மட்டில் புதிய நண்பர்கள் உங்களை நாடி வருவார்கள். அவர்களுடனான நட்புறவின் மூலம் உலகியல் சார்ந்த பொது அறிவினை வளர்த்து கொள்ள முயற்சிப்பீர்கள். தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி காண்பீர்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், பாராமெடிக்கல் ஆகிய துறைகளை சார்ந்த மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் கண்டு வருவார்கள். பெண்களை பொறுத்தவரை வாழ்க்கை துணைவரை பின்னாலிருந்து 4 பேர் மத்தியில் அவருக்குரிய அங்கீகாரத்தினை பெற்றுத்தருவதில் முக்கிய பங்காற்றுவீர்கள். சனியின் திருவருளால் சிக்கன முயற்சிகளில் வெற்றி கண்டு வருவீர்கள். குடும்பத்தில் உங்களின் நிர்வாகத்திறன் பாராட்டினை பெறும். அண்டை அயலாரோடு இணைந்து பொது பிரச்சனைகளில் தீர்வு காண முற்படுவீர்கள். 4 பேர் மத்தியில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயர்வடையும். உடல்நிலையை பொறுத்தவரை காது, மூக்கு, தொண்டை பகுதிகளில் உண்டாகும் பிரச்சனைகளையும் உடல்நிலையில் அவ்வப்போது உண்டாகும் இனம் புரியாத மாற்றங்களையும் உடனுக்குடன் கவனமுடன் அணுக வேண்டியது அவசியமாகின்றது. எந்த சூழலிலும் சுய மருத்துவம் என்பது பயன் தராது. மருத்துவர்களின் ஆலோசனை மட்டுமே பயன் தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தொழிலை பொறுத்தவரை உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் பதவி உயர்விற்கான வாய்ப்பினை பெறுவார்கள். உடன் பணிபுரிவோர் மற்றும் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களின் செயல் வேகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பார்கள். குளிர்பான பொருட்கள், உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் செய்வோர் சிறப்பான தன லாபத்தினை காண்பார்கள். ஆட்டோமொபைல் துறை, கட்டிடத்துறையில் கீழ்மட்ட தொழில் செய்வோர்கள் நல்ல தன லாபத்தினை காண்பார்கள். தொழில் முறையில் ஸ்திரத்தன்மை உண்டாகும். சனி பகவான் உங்களை வளமுடன் வாழ வைக்கும் காலம் இது. மருத்துவத்துறையை சார்ந்த பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலதிபர்கள் தங்கள் பணியாளர்களின் ஒத்துழைப்போடு சிறப்பான வளர்ச்சியை எட்டுவார்கள். பரிகாரம் வீட்டு பூஜை அறையில் வலம்புரி சங்கினை வாங்கி வைத்து தினம்தோறும் அதில் புதிதாக நீரினை மாற்றி வைத்து பூஜை செய்து வாருங்கள். சங்கு பூஜைக்கான முறையை வீட்டு புரோகிதரிடம் அறிந்து கொண்டு முறையாக சங்கு பூஜை செய்து வருவது நல்லது.